نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن من أشراط الساعة أن يكثر موت الفجعة صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தார். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவ்வப்போது அவனுடைய உள்ளமையை, அவனுடைய இருப்பை, அவனை மறந்து வாழும் மக்களுக்கு அவன் குறித்த விழிப்புணர்வை அல்லாஹ் அவ்வப்போது ஊட்டிக்கொண்டே இருக்கிறான், காட்டிக்கொண்டே இருக்கிறான். இறைவனை மறந்து வாழ்பவர்கள் கூட அவ்வப்போது இறைவன் இருக்கிறான், அவன் எல்லாவற்றையும் இயக்குகிறான் என்பதை புரிந்து கொள்ளும் சம்பவங்களை ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டே இருக்கிறோம். படிப்பினைகளும் பாடங்களும் நிறைந்த பல்வேறு சம்பவங்கள் நம் வாழ்வில் நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே நடக்கிறது. திருக்குறானில் சூரா யூசுஃபில் ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலகின் அக்ஸரன் நாஸ் லா யஅலமூன். அல்லாஹ் தன் காரியத்தில் மிகைத்தே தீருவான், அதிகமான பேர் இதை அறியாதவர்கள் என்று சொல்லுகிறான். காலிபுன் அலா அம்ரிஹி, தன்னுடைய காரியத்தில் ஜெயிப்பவன் அவன், மிகைத்தவன் அவன், மிகைப்பவன் அவன். பொதுவாக மனிதர்களுக்கென்று நிறைய திட்டங்கள் இருக்கும், அந்த திட்டங்கள் ஜெயிக்காது, அல்லாஹ்வுடைய திட்டம் மாத்திரமே ஜெயிக்கும். அதுதான் அல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, இறைவன் தன் காரியத்திலே மிகைப்பவன் என்கிற குர்ஆன் வரிக்கு அதுதான் அர்த்தம். வருங்காலம் குறித்து நமக்கு ஏராளமான திட்டங்கள் இருக்கிறது. வருங்காலத்தில் நம்முடைய தொழில் இப்படி அமைய வேண்டும், நம்முடைய வீடு இப்படி அமைய வேண்டும், நம் குடும்பம் இப்படி பயணிக்க வேண்டும், நம்முடைய பையன் இப்படி பயணிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கான முறைகள் இப்படி இருக்க வேண்டும். ஏறத்தால திட்டமிடலும் மனக்கனவும் இல்லாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். எல்லாருக்கும் திட்டம் உண்டு, தொழில் குறித்து, குடும்பம் குறித்து, நட்பு குறித்து, சம்பந்தங்கள் குறித்து, வருமானம் குறித்து, நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் திட்டம் உண்டு. ஆனால் ஜெயிப்பது அல்லாஹ்வுடைய திட்டம் மட்டும்தான். அழகான ஒரு வார்த்தை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், அரஃப்துல்லாஹ பிஃபஸ்ஹில் அஸாயிம், நான் என் முடிவுகள் நொறுங்கி போகிற போது அல்லாஹ்வை அறிகிறேன், என் முடிவுகள் உடைகிற போது அல்லாஹ்வை அறிகிறேன். அதாவது நான் ஒரு முடிவு செய்கிறேன், நான் ஒரு திட்டமிடுகிறேன், அதை நோக்கி பயணிக்கிறேன், அல்லாஹுவின் முடிவு வேறாக இருக்கிறது. என் முடிவு நொறுங்கி போகிற இடத்தில், என் முடிவு நடக்காத இடத்தில், என் முடிவு மாற்றமாகிற இடத்தில் நான் ரப்பை அறிகிறேன் என்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்பவர்கள். நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை,
ஆனால் ரப்பு நினைப்பது நடக்காமல் இருப்பதில்லை. அதுதான் வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, இறைவன் தன் காரியத்தில் மிகைத்தே தீருவான் என்கிற குர்ஆனுடைய வரிக்கு அர்த்தம். முத்தெடுக்கலாம் என்று கடலுக்குள்ளே போனவன் மையத்தாகி திரும்பி வருகிறான். அவன் போனது முத்தெடுக்க, செத்துப்போய் வருவதற்கு போவதில்லை. தற்கொலை செய்கிறேன் என்று செத்துப்போக போய் விழுந்தவன் முத்தெடுத்து விட்டு வருவான். நம் திட்டத்திற்கும் அல்லாஹுவின் திட்டத்திற்கும் இது வேறுபாடு. நாம் நடப்பது ஒன்று, முடிவில் நடைபெறுவது வேறொன்று. இதுதான் வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹிக்கு அர்த்தம். இறைவன் தன் காரியத்திலே மிகைப்பான். முள்குத்தி விடுமே என்று செருப்பு போட்டு நடப்போம், அதையும் தாண்டி ஆணி குத்தும். நம்முடைய முடிவு நொறுங்கி போகிற இடத்தில் நாம் ரப்பை விளங்க வேண்டும். வெறுங்காலோடு நடப்பவன் ஒரு முள்ளும் குத்தாமல் அவன் காட்டு வழியே புதர் வழியே நடந்து வருவான், ஒன்றுமாகாது. நம்முடைய திட்டம் வேறு, அல்லாஹுடைய திட்டம் வேறு. சில நேரங்களில் ஒத்துப்போகலாம், பல நேரங்களில் இரண்டு முடிவுகளும் வேறுபடும். வேறுபடுகிற இடத்தில் நாம் அல்லாஹுவை புரிய வேண்டும். இது எல்லா காலத்திலும் இதுதான் நடக்கிறது. சரி, இந்த ஆயத்து குர்ஆனுடைய வசனம், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, ரப்பு தன் காரியத்திலே மிகைக்கிறான், அவன் தான் ஜெயிப்பான், நீங்கள் தோற்பீர்கள் என்கிற கருத்தை உடைய இவ்வசனம் எங்கு வருகிறது? குர்ஆனில் சூரா யூசுஃபில் வருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அவர் ஒன்றுக்கும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கிணற்றிலே போட்டார்கள். கிணற்றிலே போட்டுவிட்டு திரும்பி வந்தவர்களுக்கு சில ஆண்டுகளில் அதிசயம் காத்திருக்கிறது. அவர்கள் கோட்டையிலே போய் நாட்டின் அரசராக அமர்ந்திருக்கிறார்கள். உலகத்திலேயே இருக்கக்கூடாது என்று கிணற்றிலே தூக்கி வீசப்பட்ட ஒரு சிறுவனை அல்லாஹ் கோட்டை கொத்தளத்தில் கொண்டு போய் அரசவையிலே அமர வைக்கிறார். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், மினல் பிஹ்ரி இலல் கஸர், கிணற்றிலே இருந்து கோட்டை வரைக்கும். யூசுஃபினுடைய வரலாறு வாசிக்க வாசிக்க, மனிதர்கள் திட்டம் தோற்று போகும், ரப்புடைய திட்டம் தான் ஜெயிக்கும் என்பது சூரா யூசுஃபில் கிடைக்கிற செய்தி. அங்குதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை வைக்கிறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, ரப்பு தன் காரியத்திலே ஜெயிப்பான். யூசுஃபை அவமதிக்க வேண்டும் என்று கிணற்றிலே போட்டார்கள். கிணற்றில் இருந்து எடுத்து கண்டெடுத்து கொண்டு போனவர் வீட்டிலே போய் மனைவியிடத்தில் சொல்லுகிறார், அக்ரிமி மத்வாகு அசா என்பானா அவுனத்தகிதகு வலதா, இந்த பையனை ரொம்ப சங்கையோடு பார்த்து கொள்ளுகிறார். கேவலப்படுத்த வேண்டும் என்று கிணற்றிலே வீசுகிறார்கள். எடுக்கப்பட்டவர் வீட்டிலே அவர் சங்கை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இவர் நமக்கு பலன் தரக்கூடும், வருங்காலத்தில் நாம் இவரை பிள்ளையாக ஆக்கி கொள்ளக்கூடும் என்று அவர் பேசுகிற வசனம் குர்ஆனிலே இருக்கிறது. யூசுப் சூராவினுடைய வழி நெடுகிலும் இதற்கான சான்றுகளை பார்க்கலாம். தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இவர் நெருக்கமாக இருக்கிறார். அந்த நெருக்கத்தை, அந்த அணுக்கத்தை உடைக்க வேண்டும், அவரையும் இவரையும் பிரிக்க வேண்டும் என்று பிரித்தார்கள். அல்லாஹுவுடைய திட்டம் என்ன தெரியுமா? கிணற்றில் போட்டவனும் அந்த தாயும் தந்தையும் எல்லாம் யூசுஃபிடத்தில் வந்து சேர்கிறார்கள். எந்த தந்தையை விட்டும் பிரிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்கிறார்களோ அவர்களே வியந்து போகிற அளவுக்கு எல்லாம் கடைசியில் அந்த யூசுஃபிடத்தில் போய் தஞ்சம் அடைந்ததாய் அல்குர்ஆன் சூரா யூசுஃபில் அல்லாஹ் பேசுகிறார். உலக வரலாற்றில் மனித குலத்தில் நிறைய பேர் நிறைய முடிவுகளை எடுத்தார்கள். அவர்கள் முடிவு ஜெயிக்கவில்லை, அல்லாஹுவின் முடிவு ஜெயித்தது. உங்களுக்கு தெரிந்த வரலாறுகள் நிறைய. ஒரு மூசா என்கிற குழந்தை பிறக்கக்கூடாது என்பதற்கு நாட்டில் உள்ள குழந்தைகளை எல்லாம் கொன்றான் ஃபிரவுன். வயுதப்பிஹு அபனாஹும் வயஸ்தஹ்யி நிஸாஹும் இன்னஹு கான மினல் முஃசிதீன். நாட்டில் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல உத்தரவு. எதனால்? மூசா என்ற ஒரு குழந்தை பிறக்கக்கூடாது, பிறந்தால் அது நம் ஆட்சிக்கு பாதகம், நம்முடைய நாட்டிற்கு ஆபத்து, எனவே அந்த குழந்தை பிறக்கக்கூடாது என்று முடிவெடுத்தான். ரப்பு தன் காரியத்தில் ஜெயிக்கிறான். மூசாவை ஃபிரவுன் வீட்டிலே வளர வைக்கிறான். மூசாவை வளர்த்தது ஃபிரவுன். மூசா வளர்ந்த இடம் ஃபிரவுனுடைய வீடு.
எதற்காக நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் கொள்ளுகிறானோ அதற்கு நேர் எதிர்நிலை நடக்கிறது அல்லவா. நாம் எடுக்கிற முடிவு வேறு, ரப்பு எடுக்கிற முடிவு வேறு, கடைசியில் ஜெயிப்பது ரப்புடைய முடிவு. பனு இஸ்ரவேலர்கள் என்று அந்த நாட்டிலே இருந்த அத்தனை பேரையும் நாட்டை விட்டு விரட்டணும் என்பது ஃபிரவுனுடைய முடிவு. நடந்தது என்ன தெரியுமா, இவங்களையெல்லாம் கூட்டு போய் கடலிலே மூழ்கி அடித்து விட்டு அல்லாஹ் அவர்களை மட்டும் காப்பாற்றுகிறார். குர்ஆனில் சொல்லுகிறான், அவனுடைய கூட்டமான கிபுத்தியர்களை நான் என்ன செய்தேன், பூங்காக்களில் இருந்து, தோட்டங்களிலே இருந்து, நீரோடைகளிலே இருந்து, புதையல்களிலே இருந்து, சங்கைக்குரிய அவர்களின் அத்தனை இடத்தில இருந்தும் அவனுகளை எல்லாம் நாம வெளியே கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். யாரையாவது வெளியேற்ற வேண்டும் என்று அவன் முடிவெடுக்க இவனை வெளியேற்றுவது என்று ரப்பு முடிவெடுத்து விட்டான். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, ரப்பு தான் தன்னுடைய காரியத்திலே எப்போதும் மிகைக்கக்கூடியவனாக இருக்கிறான். குர்ஆனுடைய வழிநெடுகிலும் இதற்கான வரலாறுகளும் சான்றுகளும் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். எல்லா நபிமார்களுடைய எதிரிகளும் அந்த நபிமார்கள் விஷயத்தில் இவர்கள் மேற்கொண்ட பயங்கரமான நடவடிக்கைகள் கடைசியிலே ஒன்றுமில்லாமல் தோல்வியிலே போய் முடிந்ததை பார்க்கிறோம். இப்ராஹிம் என்றொருவரை இந்த தேசத்திலிருந்து இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்கு என்னென்ன முயற்சி, அடித்து துவைத்ததிலே இருந்து, ஊரை விட்டு விரட்டியதிலே இருந்து, நெருப்பு குண்டத்திலே போட்டதிலிருந்து, வரிசையாய் எக்கச்சக்க ஏற்பாடுகள், தீர்மானங்கள், முடிவுகள், செயல்பாடுகள். ஒரே வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இப்ராஹிமுக்கு சூழ்ச்சி செய்தார்கள், நான் அவர்களை ஆக கீழ்த்தரமாக ஆக்கிவிட்டேன். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அவர்களை மிகப்பெரும் நஷ்டவாளிகளாக ஆக்கிவிட்டேன். நீங்கள் நாடுவது ஒன்று, ரப்பு நாடுவது இன்னொன்று. உங்களுடைய முடிவுகள் பல இடங்களில், பல இடமல்ல, 100% நம்முடைய முடிவுகள் தோற்று போகலாம், ரப்புடைய முடிவு எந்த காலத்திலேயும் தோற்காது. மரணம் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் உலக மருத்துவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கட்டும், உலக வைத்தியர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கட்டும், யாராலும் வெல்ல முடியாதல்லவா. ரப்பினுடைய மரணம் தான் ஜெயிக்கும். என்ன பாதுகாப்புகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய முன்கூட்டிய திட்டமிடல்கள் இருந்தாலும், அது ரப்பினுடைய முடிவு. நாம் போடுற திட்டம் வேற, இன்னமும் ஒரு 50 இருப்போம், வயதான பெரியவர்கள் கூட ஆங்காங்கே வீடுகள், தோப்பு வீடுகள்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, இன்னும் கொஞ்ச காலம் வாழுவோம். அவர்களுக்கு தெரியாது அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியாதபடி இறைவன் அதற்கு முன்னாலேயே அவர்களை அழைத்து கொள்ளுகிறார். ரப்பினுடைய ஏற்பாடு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு செய்தி உண்டு, கைத்தடி பிடித்து கொண்டு நடக்கிற வயதான கிழவர், ஏற்கனவே தள்ளாடிட்டு இருக்கார், கைத்தடி பிடித்து கொண்டு நடக்கிற வயதான ஒருவர் கைத்தடிக்கு கீழே அந்த காப்பு, ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு குழம்புகள் வைப்பது போல கீழே அந்த குச்சிக்கு கீழே இரும்பிலே லாடம் அடித்து தருமாறு கொண்டு போய் ஒரு கொல்லன் பட்டறையிலே கொடுத்து கொண்டு நிற்கிறார். நல்லா என்னுடைய குச்சிக்கு கீழே நல்ல லாடம் அடிச்சு கொடு, போன தடவை அடித்தது சீக்கிரமாக கழுந்து போச்சு, ரொம்ப காலம் வரணும் என்று கேட்கிற இவர் ரொம்ப வயசானவர். இவர் கேட்கிறார், நல்லா அடித்து கொடுன்னு. வரலாறு என்ன தெரியுமா, அங்கே பக்கத்திலேயே இவர் ரூகை வாங்க வந்த மலக்கும் இருக்கிறார், நாளைக்கு இவர் கிளம்பணும், மலக்குள் மௌத்து பக்கத்தில் இருக்கிறார், ஏறத்தால இவர் ஏரியாவுக்கே வந்துட்டார், நாளைக்கு இவருடைய புறப்பாடு இருக்கிறது, பயணம் இருக்கிறது. ஆனால் கொள்ளனிடத்தில் சொல்லுகிறார், ரொம்ப நாளைக்கு வர்ற மாதிரி நல்லா லாடம் அடிச்சு கொடு என் கைத்தடிக்கு என்று சொல்லுகிற ஒரு நகைச்சுவை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய காலத்தில் தள்ளாடுகிற கிழவர் ஒரு விஷயத்தில் எழுதுவார்கள், நாம் போடுகிற கணக்கு ஒன்று, அல்லாஹு போடுகிற கணக்கு தான் ஜெயிக்கும். அது எவ்வளவோ பாதுகாப்பு செய்திருந்தாலும், திட்டமிடல் இருந்தாலும், ரப்பு நினைத்தால் அவன் காரியமே ஜெயிக்கும் என்பதற்கு உலகத்தில் அவ்வப்போது இறைவன் சில விஷயங்களை நமக்கு முன்னாலே காட்டுவான். அந்த வரிசையிலே உள்ள செய்தி தான், தமிழகத்திலே ஏறத்தால ஒரு விமான விபத்தில் 13 ஒரு கோர விபத்திலே மரணம் அடைந்திருக்கிற செய்தி இந்த வாரம் நாட்டை உலுக்கியிருக்கிறது. இதுக்கு எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இருந்தது.
ஒன்றும் சாதாரணமானவர்கள் அல்ல. நாட்டின் முப்படை தளபதியில் இருந்து அத்தனை இராணுவ தளபதிகளும் கமாண்டர்களும் இருக்கக்கூடிய ஒரு விமானம், 13 பேரும் அது சார்ந்தப்பட்ட அது சம்பந்தப்பட்டவர்கள். ரப்பு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறான், நீங்கள் நினைப்பதும் திட்டம் போடுவதும் உங்களினுடைய பாதுகாப்பு வளையங்களும் எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹ் தன்னுடைய காரியத்தில் மிகைத்தே தீருவான். குரானுடைய வாசகம் இது எந்த காலத்திலும் பொய்யாகாது. சூரத்துல் ஜும்மாவிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் எந்த மரணத்தை பார்த்து விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம், ஃபஇன்னஹு முலாகீக்கும், அது உங்களை சந்தித்தே தீரும், உங்களை பிடித்தே தீரும். நீங்கள் எத்தனை மருத்துவர்களை பக்கத்தில் வைத்து கொண்டாலும், உலகத்தின் எவ்வளவு பெரிய மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தாலும், குறிப்பிட்ட நேரத்தில் ஃபைன்னகு முலாக்கிக்கும், அது உங்களை பிடித்தே தீரும். வேறு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுவான், வலையோ அஹிர் அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, தவணை வந்து விட்டால் எந்த உயிரையும் அல்லாஹ் ஒரு நொடியும் பிற்படுத்த மாட்டான். குறிப்பிட்ட நேரத்தில் ஜெயிப்பது அல்லாஹ், தோற்பது மருத்துவம், ஜெயிப்பது அல்லாஹ், தோற்பது விஞ்ஞானம், ஜெயிப்பது அல்லாஹ், தோற்பது மனிதனுடைய திட்டமிடல்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பாதுகாப்பு அம்சங்களும் அத்தனையும் தோற்று போகும். சூரத்துன் நிசாவிலே உலகத்திற்கே உரத்து சொல்ல வேண்டிய மரணம் குறித்த ஒரு வாசகம் உண்டு, ஐனமா தகுனு, நீங்கள் எங்கிருந்தாலும் இதுரிக்கும் உள் மௌத்து, பூமியில தான் உழவணும்னு அவசியம் இல்லை, வான் நோக்கி பறந்து கொண்டிருந்தாலும், ஐனமா தகுனு, நீங்கள் எங்கிருந்தாலும் இதுரிக்கும் உள் மௌத்து, மரணம் உங்களை பிடிக்கும். வலவு குந்தும் ஃபி புரூஜின் முஷையதா, உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள்ள நீங்கள் இருந்தாலும் மரணம் வரும். ஏன்னா உருவ அமைப்பிலே மரணம் இருந்தால் உள்ளே போவது சிரமம், உருவ அமைப்பிலே இருந்தால் கதவை சாத்தி தடுத்து விடலாம், மனித அமைப்பிலே இருந்தால் வராதே என்று தடுத்து விடலாம். அதற்காகவோ என்னவோ ரூஹ் என்பதற்கு இறைவன் உருவம் வைக்கவில்லை, அது எங்கிருந்தாலும் போய்விடும். அதுதான் குரானுடைய ஆயத்தின் விளக்கம், உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளிலே நீங்கள் இருந்தாலும் மௌத்து நிச்சயமாக எதிரிக்கும் ஒரு மௌத்து உங்களை அடைந்தே தீரும். இமாமுல் ஆலம் அபு ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே யாரோ ஒரு விவாதக்காரன் ஒரு யூதன் வந்து கேட்பான், இல்லை கடவுள் மறுப்பாளன் வந்து கேட்பான், அல்லாஹ் அல்லாஹ் என்கிறாயே, அந்த அல்லாஹிய சதாபத்துன் கல் ஹதீதி, அவன் இரும்பை போல் திடப்பொருளா, அவன் மாயியத்துன் கல் மதரி, அல்லது அவன் தண்ணீரை போல் திரவப்பொருளா, அவன் ஜபானத்துன் கல் துஹானி, அல்லது புகையை போல் அவன் வாயு பொருளா. அல்லாங்கிறையே இரும்பு மாதிரி இருப்பானா, தண்ணி மாதிரி இருப்பானா, இல்லை புகை மாதிரி இருப்பானா, எப்படின்னு சொல்லுன்னு கேட்டப்போ இமாமுல் ஆதம் எப்போதும் சமயோசிதத்தில் யோசிக்காமலேயே பதில் சொல்பவர்கள், உடனடியாக கேட்டார்கள், ரூகும் போக போகிற மௌத்தா போகிற யார் பக்கத்துலையாவது உட்காந்துருந்தியா, ஆ இருக்கிறேன் உட்காந்துருக்கிறேன், அவன்கிட்ட பேசியிருக்கியா, ஆ பேசியிருக்கேன், ரூகு போன பிறகு அவன் பேசுவானா, பேச மாட்டான், ரூகு போனப்போ நீ பக்கத்தில் தானே இருந்தேன், ஆமாம் இருந்தேன், அந்த ரூகு என்ன, இரும்பு போல் திடப்பொருளா, இல்லை தண்ணீர் போல் வாயு பொருளா, இல்லை புகையை போல் தண்ணீர் போல் திரவ பொருளா, புகையை போல் வாய பொருளா என்று கேட்டபோது அவன் திரும்பி போய்விடுவான். ரூஹு திடமும் அல்ல, திரவமும் அல்ல, புகையும் அல்ல. பின்ன என்னதான் தெரியாது என்று சொல்லுகிறான் அல்லாஹ். எஸ் அலுனகாய ரூஹ் குளிர் ரூஹுமின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்றால் என்னவென்று கேட்கிறார்கள் நபியை சொல்லுங்கள், ரூஹு என் ரப்புடைய விஷயம். ஒமா ஊத்தி தும்மினில் எல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் குறைவு, நீங்கள் அதை பற்றி விவாதிக்க முடியாது, காண முடியாது. எனவே உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் மௌத்து வரும். ரொம்ப எல்லா பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கிற விமானம் தான், ஹெலிகாப்டர் தான், அந்த வானூர்தி விழுந்து நொறுங்கி இருக்கிறது, வாங்கின விலை 145 கோடி என்று எழுதுகிறார்கள். அந்த ஃப்ளைட்டினுடைய அந்த ஹெலிகாப்டருடைய ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் படித்து பார்த்தா பிரமிப்பாக இருக்கிறது. எப்படி ஒரு விபத்தில், அதுவும் எல்லாரையும் கொத்தாக இறைவன் அழைத்து கொள்ளுகிறான் என்று நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. மொத்தமே ஹெலிகாப்டரில் 36 சீட்டு தான்,
36 சீட்டில் இவர்கள் 13 பேர் 14 பேர் தான் அமர்ந்திருக்கிறார்கள், வேறு யாரும் இல்லை. மிக நவீன ரகத்தில் உலகத்திலே வந்த விமானங்களில் ஹெலிகாப்டர்களில் அத்தனை தொழில்நுட்பத்தோடு சைடுகளில் உள்ள இறகுகள் வழியாக ஏவுகணைகளை வைத்து தாக்கலாமாம். அப்படி எதிரிகளையும் தாக்கவல்ல, வெறும் பயணிகளின் வானூர்தி அல்ல அது, அது இராணுவ வானூர்தி. பயணிகளுக்கு முக்கிய புள்ளிகளும் பயன்படுத்துகிறார்கள், மட்டுமல்ல இராணுவ தளவாடங்களை ஏற்றி செல்லவும் பயன்படுத்துகிறார்கள். எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம், பைலட் இல்லாமல் இயங்கும் அது. ஒருவேளை அவர் தூங்கிட்டா, ஒருவேளை ஓட்டி கொண்டிருக்கிற போதே அவர் மவுத் ஆயிட்டாலும் ஃபைனல் டெஸ்டினேஷனில் போய் கரெக்டாக இலக்கில் இறக்கி விட்டு விடும் ஆட்களை. ஓட்டுநர் தேவையில்லாமல் செல்லுகிற ஹெலிகாப்டரா, எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு தொழில்நுட்பம். அடுக்கடுக்காக அத்தனை தொழில்நுட்பமும் வைத்துத்தான் அந்த விமானம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் போகுமாம், தொடர்ச்சியாக 600-580 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாமா அந்த ஃப்ளைட்டில். இவர்கள் நேற்று விபத்திற்கு உள்ளானவர்கள் போன தூரம் என்று பார்த்தால் ஏறத்தால தரை வழியாகவே ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு மேலே வேற ஒன்றும் இல்லை. கோவை இராணுவ முகாமிலே இருந்து வெலிங்டன் இராணுவ முகாமிற்கான தொலை தூரம் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 85-90 கிலோமீட்டருக்கு மேலே இல்லை. இந்த இடத்திற்குத்தான் அவர்கள் இந்த விமானத்தில் போயிருக்கிறார்கள். இவ்வளவு பாதுகாப்பு அம்சங்கள் உடைய, அதுவும் இராணுவ அதிகாரிகள் செல்லக்கூடியது, முப்படை தளபதிகள் எல்லாம் செல்லக்கூடியது என்கிற போது எவ்வளவு முன்பின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும். அத்தனையும் தாண்டி இறைவன் தீர்மானித்தது நடக்கிறது என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது இந்த மாதிரி சிலது காட்டுவான். அவனை மறந்திருக்கிற போது நான் இருக்கிறேன் என்று நினைவூட்டுவதற்காக காட்டுவான். அதிலே நாம் சொன்ன முதல் செய்தி, அவன்தான் ஜெயிப்பான் எல்லா திட்டத்திலும் என்பது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி மரணம். ரிசுக்கு எப்படி உங்களை தேடி வருமோ அதே போல மரணமும் தேடி வரும், மவுத்தும் தேடி வரும், ரிசுக்கும் தேடி வரும். ரிசுக்கு முடிவடைகிற இடத்தில் மவுத்து வந்துவிடும். ரிசுக்கு இருக்கிற வரை மவுத்து வராது. நம்முடைய ரிசுக்கு இந்த மண்ணில முடிவடைகிறது என்றால் அந்த இடத்திலே மரணம் தானாக வந்துவிடும். அப்படி ஒரு அசம்பாவித மரணம் நாட்டு மக்களுக்கு இப்படி நிறைய படிப்பினைகளை சொல்லி இருக்கிறது. அவ்வப்போது மறந்து வாழக்கூடியவர்களுக்கு நம்ம உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு, நம்ம ஓரளவு இன்னும் கொஞ்ச நாள் ஓடும் என்று நினைப்பவர்களுக்கு இறைவன் இது போன்றவைகளை காட்டுகிறான். எல்லா தொழில்நுட்பங்களையும் விஞ்ஞானத்தையும் பாதுகாப்பு அடுக்குகளையும் தாண்டி ரப்பு முடிவெடுத்து விட்டால் அந்த இடத்திற்கு மரணம் தானாக வந்துவிடும். ஏனென்றால் அவன் குர்ஆனில் சொல்லுகிறான், காலிபுன் அலா அம்ரி, அவன்தான் ஜெயிப்பான், மனிதர்கள் தோற்று போவார்கள். எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் உள்ளவர்களும் தோற்று போவார்கள். அதுவும் கியாமத்து நாள் நெருங்க நெருங்க திடீர் மரணங்கள் அதிகமாகும் என்று ஹதீஸில் வருகிறது. இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅத்துல் மௌத்துல் ஃபுஜா, திடீர் மரணம் அதிகரித்து கொண்டே போவது கியாமத்தினுடைய அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இருக்கிறது, 7 மௌத்துகளிலே இருந்து ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினார்கள் என்று வரக்கூடிய நீண்ட நபிமொழியில் முதலில் மிம்மௌத்தில் ஃபுஜா, திடீர் மரணத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஒமின் லதுகில் ஹையாத்தி வஸ்ஸபா, வனவிலங்குகள் பாம்பு இது போன்ற விஷஜந்துக்களின் மரணங்களை பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஒமினல் கர்கி ஒமினல் ஹர்கி, மூழ்கி மரணிப்பதிலே இருந்தும் நெருப்பில் கரிந்து போய் மரணிப்பதிலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். மின்ன நஹிர்ர அலா ஷையின் அவ் யஹுர்ர அலைய ஷையும், எதன் மீதாவது நான் விழுவதிலிருந்தும் அல்லது ஏதாவது என் மீது விழுந்து மௌத்தாகுவதிலே இருந்தும் பாதுகாப்பு தேடினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழாவது ஒமினல் கத்லி இந்த ஃபிராரி ஸஹ்வி, போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடுகிற போது பின்வழியாக கொல்லப்படுகிற அந்த மரணம், கோழையான மரணம். இந்த எல்லா மரணங்களிலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள். வழக்கம் போல் நாம் யோசிக்க வேண்டிய செய்திகளில் இதுவும் ஒன்று. திடீர் மரணங்களை பொறுத்தவரை அது வந்ததுனால பாவிகள் என்று முடிவு செய்ய முடியாது. நல்லோர்களுக்கும் திடீர் மரணங்கள் வருகிறது, தீயோர்களுக்கும் மரணம் வருகிறது. அதனால் தான் மார்க்க சட்டம் என்னவென்றால் திடீர் மரணங்கள் ஏற்படுகிற போது அது புகழுக்குரியதும் அல்ல,
அது இகழுக்குரியதும் அல்ல. போனவன் கெட்டவனாக இருந்தால் நாமளாக முடிவு பண்ணிக்கணும், ரப்பு கோபத்தால் இவனை அழித்திருக்கிறான், காரணம் பாவம் செய்த அவனுக்கு தௌபாவின் வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கிறது. என் பாவத்தை மன்னித்து விடு ரப்பே என்று கேட்பதற்குள்ள அவகாசம் இல்லாமல், தௌபாவிற்கான வாய்ப்பில்லாமல் போன காரணத்தால் அது கெட்ட மரணம் என்று கெட்டவன் மரணிக்கிற போது முடிவுக்கு வர வேண்டும். அதுவே நல்லவர்கள் மரணித்தால் இது அல்லாஹுடைய அருள் என்று சொல்ல வேண்டும். நல்லவங்க மௌத்தானாலும் அவர் திடீர் விபத்தில் போயிட்டாரு என்று சொல்லி அவரை குறைத்து மதிப்பிட முடியாது. நல்லவர்களை பொறுத்தவரை திடீர் மரணங்கள் கூட ரஹ்மத்து தான் என்று எழுதுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். காரணம் கஷ்டமில்லை, இழுத்து கொண்டிருப்பதில்லை, சக்கராத்து இல்லை, படுக்கையிலே கிடந்து அவதிப்பட வேண்டியதில்லை, பார்ப்போர் இல்லாமல் அல்லது பார்ப்போர் முகம் சுழிக்கிற வண்ணம், இப்படியெல்லாம் மௌத்து இல்லை. கூட இருந்து கவனிப்பதற்கு முகம் சுழிக்கப்படுகிற உறவுகளை தள்ளி வைக்கிற காலத்தில் அப்படி ஒரு திடீர் மரணங்கள் சம்பவித்தாலும் கூட அவைகளும் நல்லோர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு ரஹ்மத்து, கெட்டவர்களாக இருந்தால் அது இறைவனுடைய கோபம் என்றுதான் முடிவு செய்ய வேண்டும். அதிகரித்து வரும் திடீர் மரணங்களுக்கிடையில் பெரிய பெரிய விபத்துகள், ஆபத்துகள், மரணங்கள் இவைகளை எண்ணி பார்க்கிற போது இந்த மரணங்களிலே இருந்து பாதுகாப்பு அல்லாஹ்விடத்திலே துஆதான், இது போன்ற முசீபத்துகள் வராமல் இருப்பதற்கான பாதுகாப்பு அல்லாஹுவின் பாதையிலே தான தர்மங்களும் துஆக்களும். சில துஆக்கள் அப்படி சொல்லியும் தந்திருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமெல்லாம் அடிக்கடி ஓதுகிற, சில பேர் அன்றாடம் ஓதுகிற அஊது பி கலிமாத்தில்லாஹி தம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ ஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வினுடைய உயர்ந்த அந்த கலிமாக்களை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹுவை கொண்டு நான் எதையும் துவங்குகிறேன், எவனென்றால் அந்த அல்லாஹுவின் பெயர் மட்டும் இருந்துவிட்டால் வானங்களிலும் பூமிகளிலும் உள்ள எந்த பொருளும் எந்த தீங்கையும் தராதே, அப்படிப்பட்ட அல்லாஹ் என்று சொல்லுகிற இந்த கலிமாக்கள் ஹதீஸில் வருகிறது. காலையிலோ மாலையிலோ இந்த துஆவை ஓதி கொள்ளுபவர்களை குறித்த ஹதீஸில் இப்படி வருகிறது, லம் யதுர்ருஹு ஷையுன், அவருக்கு எந்த முசீபத்துகளும் அணுகாது. இன்னொரு ஹதீஸ் இதே வாக்கியம் கடைசியில் இப்படி வருகிறது, லம் யுசிபுஹு மௌத்துல் ஃபுஜுஆ, அவருக்கு திடீர் மரணம் ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளும் இங்கு கவனிக்கத்தக்கது. ஆக உலகத்தில் நீங்கள் போடுகிற திட்டங்களை எல்லாம் தாண்டி எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திட்டங்கள் மட்டுமே ஜெயிக்கிறது என்பதற்கு அவ்வப்போது நிதர்சனமாய் தத்ரூபமாய் நம் வாழ்வின் கண்முன்னே பார்க்கிற, கேட்கிற, படிக்கிற, நம் செவிக்கு வரக்கூடிய செய்திகளை இறைவன் அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த வரிசையில்தான் இதுபோன்ற விபத்துக்களின், கோர விபத்துகளின் மரணங்களையும் பார்க்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலே இருந்து நல்ல படிப்பினைகளை பெறும் மக்களாய் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய முடிவை அல்லாஹ் அழகிய முடிவாக, கலிமாவுடன் கூடிய முடிவாக, அவன் விரும்பிய முடிவாக அல்லாஹ் அமைத்து தருவானாக. ஆமீன். வஆஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியில் நாளைய தினம் மகரிபு தொழுகைக்கு பின்னால் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற மீலாதுன் நபி விழா மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. உள்ளூர் வெளியூர் உலமா பெருமக்கள் எல்லாம் கலந்து உரையாற்ற இருக்கிறார்கள். ஜமாத்தார்கள் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுக்கு பள்ளிக்கூடத்தில் இடவசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் பெரிய குளத்திலே தண்டு